உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இயற்கையான எளிய மூன்று வழியில் உயரமாவது எப்படி என்பதனை பற்றி இரண்டாம் நாள் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கின்றேன். முதலாவது நாள் வகுப்பில் பார்த்துள்ளோம், உள்ளிலே உள்ள கழிவுகளை அகற்ற வேண்டும். அவ்வாறு அகற்றிய பிறகே இரண்டாவது நாள் பயிற்சியை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது நாள் பயிற்சி நாடி, நரம்பு மற்றும் தசைகளை நன்கு இயக்க வேண்டும். எவ்வாறு இயக்குவது? தற்காப்பு கலையாகிய சிலம்பக்கலையை பயன்படுத்தினாலே போதுமானது. இது ஒரு தற்காப்பு கலை மட்டுமல்ல, உயிரை காக்கும் கலையும் கூட. எவ்வாறு? ஆதிகாலத்தில் மனிதன் உடலை மதித்தான், உடைமைக்காக பொருளிற்காக தற்காப்பு கலையை பயன்படுத்தினான். ஆனால் தற்சமயம் மனிதன் பொருளை பெரிதும் மதிக்கின்றான். அதனால் உடலிற்காகவும் உயிருக்காகவும் தற்காப்பு கலையை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தற்காப்பு கலையில் சிலம்பத்தில் எந்த பயிற்சியை செய்தால் நாடி, நரம்பு மற்றும் தசைகள் நன்கு இயங்கும் என்பதை பற்றி பார்ப்போம். நின்ற நிலையில் உள் சுத்து, வெளி சுத்து இதனை செய்ய வேண்டும். பிறகு ஒன்றாம் காலடி, இரண்டாம் காலடி, மூன்றாம் காலடி, நான்காம் காலடி, இதுடன் சேர்த்து தலசுத்து, பகுல், வீச்சி, உடான்ஸ், கிருக்கி, இந்த பயிற்சிகளை காலையில் எழுந்தவுடன் உடலில் உள்ள கழிவுகளை அகற்றிய பின் செய்தாலே நமது நாடி, நரம்பு மற்றும் தசைகள் நன்கு இயக்கப்படும். இவ்வாறு நாடி, நரம்பு மற்றும் தசைகள் நன்கு இயக்கப்படும் பொழுது நாம் உயரமாவது மட்டுமல்லாமல் உடலில் உள்ள அதிகப்படியான திறன்கள் வெளிப்படும். இதனால் உடல் திறனும் ஞாபக சக்தியும் கண்டிப்பாக மேலோங்கும். மேலும் ஒரு தகவலுடன் அடுத்த சந்திப்பில் பார்ப்போம். நன்றி.